இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா சூடாகணும். பாருங்கம்மா எண்ணெய் சூடானதும் இப்போ தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 1 கிலோ ரைஸுக்காக எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். இதுவும் 1 கிலோ ரைஸ்ன்றதுனால 50 கிராம். நீங்கள் கம்மியாக செய்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும். 3 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நான் வந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு அளவுக்கு வதக்கிடுங்க. ரைஸ் வந்து உங்களுக்கு உடையாமல் நல்லா வரணும்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் போட்டு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய கடாய் இருந்தால் கூட செய்யலாம். மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் பச்சை மிளகா தான் இந்த ரைஸுக்கு. நான் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்து 2 கீறி வச்சுருக்கேன். 1 கிலோ ரைஸுன்றதுனால ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது காரம் இருக்காது. பச்சை மிளகாவும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் நமக்கு செட் ஆகாதுன்னா பச்சை மிளகாய் குறைச்சிட்டு லைட்டாக மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. பாருங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பொடியை நறுக்கின கேரட்டு, அதே அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸு, 50 கிராம் பச்சை பட்டாணி. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வந்து அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கப்பால் 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறேன். 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி. நான் வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு, கூடவே 5 கப்பு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1 கப்பு தண்ணி, 5 கப்பு தேங்காய் பால். 5 கப்பு தேங்காய் பாலுக்கு வந்து 1 தேங்காய் எடுத்து நான் உடச்சி நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக எடுக்காதீங்க, ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். பாருங்கம்மா தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுருங்க. உப்பு மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்கிட்டோம். பாருங்கம்மா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இதை போல் கொதிச்சாதான் ரைஸ் வந்து குழையாத இருக்கும், அதே போல் வந்து உடையாது. நான் வந்து 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க, ரைஸ் போதும். பாருங்கள் அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது புதினா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க, கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க. நல்லா பொடியே நறுக்குனா கொத்தமல்லி மேலவே சேர்த்துருங்க. இப்போ வந்து மீடியமான தீயில் வச்சுடுங்க 10 நிமிஷம். நடுவில் ஒரு டைம் எடுத்து கிளறி விடுங்க. பாருங்கம்மா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ரைஸ் வந்து எவ்வளோ உதிரியாக இருக்கு பாருங்கள். நடுவில் எடுத்து ஒரு டைம் கிளறி விடணும், மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா உதிரியாகவும் இருக்குது, அதே போல் அடி பிடிக்காமல் நமக்கு பாத்திரத்தில் இருக்குது. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் ரைஸ் ரெடி.